ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எங்களோட வீக்கெண்ட் ரொட்டீன் தான் வந்து பார்க்க போறீங்க. ஃப்ரைடே ஈவினிங் இது. ஃப்ரைடே ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான வைப் வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா ரெண்டு நாள் லீவ் இல்லையா, ரெண்டு நாள் ஜாலியாக இருக்கலாம், நல்லா தூங்கலாம், அது ஒரு ரீசனும் கூட. அதனால வந்து ஃப்ரைடே வந்து எப்பவுமே ஒரு ஜாலியாக தாங்க இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹரி ஆஃபீஸ் போயிருக்காங்க, அதனால வந்து இந்த ரெண்டு குட்டீஸையும் வந்து நான் தான் வந்து இன்னைக்கு டேக் கேர் பண்ணிக்கணும் அவங்க வர வரைக்கும். இந்த அவங்க பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன் வீக் வந்து ஃபுல்லாக வந்து ஆஃபீஸ் போவாங்க, மண்டே டு ஃப்ரைடே. அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்காங்க. இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெட்ச்டாக வந்து ஆஃபீஸுமே ஓப்பன் பண்ணல. வெளில பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்காச்சும் கிளைமேட் நல்லா இருக்கும்போது நான் வெளில வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக இருக்கும் டெக்கு, அதோட வியூ எல்லாமே கூட நல்லாயிருக்கும். ஒரு நாள் வந்து நான் நல்லா இருக்கும்போது, இதுக்கு மேலே சம்மர் தானே, அப்போ வந்து ஒரு நாள் ஓப்பன் பண்ணி வெளில எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நாங்க உள்ளேயுமே ஃபுல்லா பிளைண்ட்ஸ் எல்லாம் மேல ஏற்றிதான் வச்சிருப்போம். ஏன்னா பின்னாடி வீடு இல்லை, அதனால கொஞ்சம் பிரைவேட்டா இருக்கும் நமக்கு. அதனால எப்பவுமே வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சிருப்போம் கர்டன்ஸ். வெளிச்சமா இருக்கும் வீடு, அதனால எப்பவுமே. தியா வந்து டிவி தியா வந்து ஐபேட் பாக்குறா, நீலா வந்து டிவி பாக்குறாள். அதுக்குள்ள நான் வந்து அவங்களுக்கு வந்து பால் காஃபி எல்லாமே ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அரி காஃபி போட்டுருவாங்க. ஏன்னா எனக்கு அந்த காஃபி போடுற வேலையே வந்து பிடிக்காது. இது ஏன்னு தெரியாது. ஊர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க அத்தை காஃபி போட்டுருவாங்க காலையோ ஈவினிங்கோ, அது என்னவோ தெரியாதுங்க. நான் வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அப்புறமா தான் காஃபி வைப்பேன். அதனால காஃபி வைக்கும்போது ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவேன். அதனால வந்து ஹரி வந்து காஃபி போட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஒரு சில வேலைகள்லாம் வந்து பிரிச்சு விட்டுருவேன், இதெல்லாம் நீ தான் பண்ணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் காஃபி எப்பவுமே வந்து ஹரி தான் போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் மார்னிங் நான் போடுவேன், ஈவினிங் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி வந்து நாங்கள் ஷிஃப்ட் மாத்தி பிரிச்சுப்போம். இது வந்து நிறைய பேர் வந்து நான் ஹரி வந்து வேலை செய்யறதெல்லாம் வந்து வீடியோல காமிக்கும் போது என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா வந்து இவங்க வந்து நோ வேலை வாங்குறாங்க, இவங்க தான் எல்லா வேலையும் செய்யறாங்க அப்படிலாம் வந்து நீங்க திங்க் பண்றீங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க யாருமே எங்களுக்கு கிடையாதுங்க. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான், நான் தான் என் ஹஸ்பண்டுக்கு வேலை செய்யணும், என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேலை செய்யணும். ரெண்டு பேருமே மியூச்சுவலா, ரெண்டு பேருமே ஈக்குவலா அவங்கவுங்க வேலையே பண்ணிட்டு இருக்கோம். அவர் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதே மாதிரி நானும் வந்து குழந்தைங்களை கவனிச்சுக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்க, எனக்கு பிஸியா இருக்குன்னு ஃபீல் பண்ற டைம்ல என் ஹஸ்பண்டும் வந்து என் குழந்தைங்களை கவனிச்சுப்பாரு, எனக்கு வீட்டு வேலையும் அவங்க செய்வாங்க. இப்படிதான் வந்து போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு சில கடமைகள் இருக்கு. ஒய்ஃபுக்குன்னு ஒரு சில கடமை இருக்கு, ஹஸ்பண்டுக்குன்னு ஒரு சில கடமை இருக்கு. ரெண்டுமே நாங்க வந்து ஈக்குவலா பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால வந்து இவங்க தான் அதிகமா வேலை செய்யறாங்க, அவங்க தான் அதிகமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து எங்களுக்கு எப்பவுமே கிடையாது. அப்படி நான் என்னை ஃபீல் பண்ண விட்டதும் இல்லை என் ஹஸ்பண்ட் வந்து. அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. அதிகமா நான் வந்து வேலை செய்யறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன்னா, உனக்கு ஏன்னா இந்த ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி நான் போய் அவங்க கிட்ட கேட்டுருக்கவும் மாட்டேன். எனக்கு வந்து இந்த ஹெல்ப் பண்ணுங்க, அந்த ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்ட் எப்பவுமே எனக்கு வில்லிங்கா இருக்கிறதுனாலதான் நான் வந்து அவங்க கிட்டே வந்து ஹெல்ப் வாங்கிக்கிறேன். அதனால வந்து இது மாதிரி எல்லாம் வந்து எதுவும் நீங்க வந்து தப்பா நினைச்சுக்க வேணாம். அதுக்காக தான் வந்து இந்த கிளாரிபிகேஷன் வந்து சொல்றேன். வாழைப்பூ வடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் செஞ்சிருந்தேன், அதோட மாவு வந்து கொஞ்சம் இருந்துச்சு. சரி அதையும் பண்ணலாம், மழை வேற பெய்யுது இல்லையா, சூடா வந்து வடையும் காஃபியும் குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால வந்து வாழைப்பூ வடை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்னும 6 மணி ஆக போகுதுங்க, இப்பதான் வந்து வராங்க. ஆஃபீஸ் போனாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா வீடே மறந்துடுவாங்க கம்ப்ளீட்டா. இந்த ஆஃபீஸ் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி ஹஸ்பண்டு. இங்கேயாச்சும் பரவாயில்ல. நாங்க சென்னையில, அதாவது ஹரி வந்து சென்னையில ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நைட் காலையில 7 மணிக்கு நாங்க வந்து காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துலேருந்து ட்ரெயினில் தான் வந்து போவாங்க. சிறுச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரெயினில் தான் டெய்லி போவாங்க. காலையில் வந்து 7 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தாங்க வீட்டுக்கே வருவாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நிறைய நாள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஆஃபீஸ் போனோம் அப்படிங்கிறப்பையும் வந்து 6 மணிக்கெலாம் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுவே கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது எனக்கு. இந்த மாதிரி ஐடி ஃபீல்டெல்லாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்க, எந்த நேரத்தில் யார் என்ன வேலை சொல்லுவாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி கேட்டகரியில தான் இருப்போம். அதனால இப்போ ஓகேவா தான் எனக்கு ஃபீல் ஆகுது இங்கே இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது. இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, அதனால விளக்கெலாம் ஏற்றிட்டு சாம்பிராணிலாம் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மட்டும் இல்லை, டெய்லி ஈவினிங் வந்து நான் விளக்கிட்டுவாங்க. அது ஒரு நல்ல வைப் வந்து எனக்கு க்ரியேட் பண்ணுது, மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எப்போவுமே ஈவினிங் விளக்கேற்றும் போது. அதனால எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஈவினிங் நான் வீடு கிளீன் பண்ணிட்டு விளக்கேற்றிடுவேன் கண்டிப்பாக. ஏன்னா பசங்க இருக்கிறதுனால டாய்ஸ் எல்லாம் கீழே போட்டு ஒரே அமக்கிரம் பண்ணிட்டு தான் இருக்கும். எல்லா நேரமும் வந்து நம்மளால வீடு கிளீனாகவும் வச்சுக்க முடியாது. ஏன்னா வந்து
அவங்களுக்குமே வந்து விளையாடுற டைம்ல நம்மளும் வந்து சின்ன வயசுல வந்து ஜாலியா விளையாடிருப்போம், எல்லாத்தையும் எடுத்து போட்டு களைச்சு போட்டிருப்போம். அது வந்து பசங்களும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதுனால வந்து பசங்களையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது, பசங்க ஜாலியா வந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் நானும் வந்து அப்பப்போ கிளீன் பண்ணிப்பேன், இதனால்தான் வந்து கொஞ்சம் பாக்குறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி எல்லா நேரமும்லாம் என்னால கிளீனா வச்சுக்க முடியாது. இது பாத்தீங்கன்னா சிப்போட்லே பவுல்னு சொல்லிட்டீங்க, சாலட் வந்து இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு, அடிக்கடி நான் வந்து இது சாப்பிடுவேன். ஆனா இதுல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியல, வெறும் சாலட் தான். அதுல வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ்க்காக வந்து இந்த சட்னியில சாரி சாஸ் மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் அடிக்கடி இப்பெல்லாம் சாப்பிட்றேன். அதை கொஞ்சம் கட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இது, இப்போ நான் வந்து எழுந்து வரேன். எழுந்து வர்றதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பசங்கலாம் எழுந்துட்டாங்க, அதனால அரி வந்து கீழே கூப்பிட்டு போயிட்டாங்க. பசங்களை நான் தூங்குறேன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எப்பவுமே பசங்களை அவங்க பார்த்துப்பாங்க. அதனால வந்து பசங்களுக்கு வந்து எதோ ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு போல. பேன் கேக் பார்த்தீங்கன்னா வந்து என் ரெண்டு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும், தியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அவங்க அப்பா தான் வந்து பண்ணி கொடுப்பாங்களா, அதனால வந்து இதுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தோசைகள் பார்த்தீங்கன்னா அதில் நான் தோசை வீடியோ வந்து ஒன்று ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க, அது இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா நல்லா வைரலாக இருக்கு. என்னை இன்ஸ்டால நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தால் நீங்கள் வந்து முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். காந்தி சமையல் அப்படின்றது என்னோட ஐடி நேம். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன், அதே மாதிரி ஷார்ட்ஸும் வந்து நான் நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். எனக்கு வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸுக்கும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து அதிகமாக வியூஸ் இருக்க அப்படின்னா வந்து அதிகமான காசும் வராது. அதையும் மீறி நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னா இது மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் நாங்கள் வந்து வீடியோ போடுறோம். ஒன்று ரெண்டு பேர் நம்மளை பார்க்கும்போது கேட்பாங்கல்ல, அந்த ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் வந்து வீடியோ போடுறோம். ஏன்னா இதிலலாம் என்ன பெருசாக வரும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு வியூஸும் கிடையாதுன்றப்ப அந்த அளவுக்கு அமௌண்ட்டும் வராது இதுலேருந்து. இன்னும் சொன்னோம்னா நான் வந்து இது வரைக்கும் யூடியூப் அமௌண்ட் வந்து எடுக்கல. எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். நான் வந்து ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா அது வந்து எதுக்காகன்னா என்னால் வீடியோஸ் வந்து ரெகுலராக போட முடியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் வந்து ஷார்ட்ஸ் நிறைய போடுறேன். அதுவும் அதுலேயும் வந்து எனக்கு எந்த இன்கமும் கிடையாதுங்க, என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் தான் வந்து நான் போட்டுட்ருக்கேன். இது வரைக்குமே யூடியூப்ல வந்து அதுக்காக தான் நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய மீ டைமாக தான் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணி நான் ரன் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா லன்ச் எல்லாம் முடிச்சிட்டோமா, இன்னைக்கு சிம்பிள் லன்ச் தான். லஞ்ச் முடிச்சுட்டு இது வந்து ஹேர் பெட்டுங்க, நாங்கள் இதுக்காகவே வாங்கினோம், படம் பார்க்கும்போது வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருந்தோம். கிராசரி ஷாப்பிங் மஸ்ட் இல்லையா, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கிராசரி ஷாப்பிங் போயிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும், அடிக்கடியெலாம் கடைக்கு போக முடியாதுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டின்னருக்கு வந்து ஃப்ரூட் தான் சாப்பிட்டேன், அதுவும் வந்து கையிலே எடுத்து வந்தேன், காரில் வரும்போதே சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் டயட்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து ஆல்டி அப்படின்னு ஒரு ஷாப் இருக்கும், அங்கே தான் வந்து நாங்கள் மோஸ்ட்லி போவோம். ஏன்னா அங்கே வந்து வெறும் கிராசரிஸ் மட்டும் தான் இருக்கும், தேவையில்லாத எதுவுமே இருக்காது, இந்த பசங்களோட டாய்ஸு அதெல்லாம் இருக்காது. அதனால நம்ம வந்து தைரியமாக போயிட்டு வாங்கிட்டு வரலாம். மற்ற ஷாப்லாம் போனீங்கன்னா எந்த ஷாப் போனீங்கனாலும் டாய்ஸ் இருக்கும், எந்த ஷாப் போனீங்கனாலும் வந்து எல்லா ஐட்டமும் இருக்கும். அதனால நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கும், இது வாங்கலாமா அதை வாங்கலாமான்ட்டு. பட் இங்கே வந்து தேவையானது மட்டும் இருக்கும், அதனாலயே நாங்கள் வந்து ஆல்டி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்போவுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராசரிஸ் மெயின் கிராசரிஸ் ஒரு சில வெஜிடேபிள்ஸு நம்மளுக்கு தேவையானது அதெல்லாம் வந்து இங்கே வாங்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஐட்டம்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னே வந்து இந்த டிஸ்பென்சர் வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால இது வாங்கிட்டேன். இது வந்து நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கினது தான். இங்கே வந்து இது மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி தாங்க வாங்க வேண்டியிருக்கு. அப்படி நம்ம கணக்கே பார்க்காம தான் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா யூஎஸில் வந்து நம்ம வாங்குகிற சம்பளத்தை அப்படியே கொடுத்துட்டு ஜாலியாக இங்கேயே என்ஜாய் பண்ணிட்டு அப்படி தாங்க இருக்க முடியும். நம்ம கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக நம்ம என்ன வாங்கணுமோ அதை மட்டும் தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சாமே நம்மக்கிட்ட கொஞ்சம் அது அப்படி நினச்சாவே அதிகமான பொருள் வந்து சேர்ந்துடும். அப்படி நினைக்காமலாம் இருந்தோன்னா இங்கேயே இருக்க வேண்டியதான். அப்புறம் நம்ம இங்கே வர்றது எதுக்காக, ஏதோ ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக தான் நம்ம இங்கே வரோம். பட் நம்ம வந்து அதையே மறந்துட்டு இங்கே தான் வாழணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே இங்கே பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துருவோம். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். நான் சொல்கிற நானுமே வந்து ஒழுங்கெல்லாம் இல்லை, கண்டிப்பாக வந்து எனக்குமே வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும், நிறைய நான் வாங்குவேன் பொருள்லாம். பட் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை.
கடைசி ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து டார்கெட்டு, கிராசரிஸ் எல்லாம் வாங்கியாச்சு, இந்தியன் ஸ்டோர் எல்லாம் போயாச்சு. டார்கெட் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க வந்து ஆளாளுக்கு போய் ஒன்று ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பட் நான் எதுவுமே வாங்கி தரமாட்டேன், இதுதான் வந்து உண்மை. என்ன அடம்பானாலும் என்கிட்ட வந்து ஏமாற்றவே முடியாது. அவங்க அப்பா அவன் ஏமாற்றி வாங்கிப்பாங்க ரெண்டு பேரும், பட் என்ன ஏமாற்றவே முடியாதுங்க. அதனால வந்து நான் வாங்கி தரவே மாட்டேன். நான் ஷாப்பிங் போனால் அந்தாலும் தான் தியாக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வராதிங்க, நான் டேடி கூடவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இது பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு வந்த உடனே நாங்கள் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சுட்டி கண்ணம்மா பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டே நடக்கும். நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம், பட் இவங்க தான் வந்து பார்ப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்லாம் போயிட்டு வந்தேன், அதுவும் இல்லாமல் வந்து படம் பார்த்துமா, அதனால அப்படி அப்படியே இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணோம். இதோடவே பார்த்தீங்கன்னா வந்து என்னோட சண்டே வந்து முடிஞ்சிருங்க. உங்களை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காஞ்சி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிக்கொண்டே தெரிஞ்சுக்கா, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.